கிரிக்கெட்டில் அதிரடி மாற்றங்கள் ஐசிசியின் ஏழு புதிய விதிமுறைகள் இதோ இனி பேட்ஸ்மேன்களுக்கு ஆப்பு கிரிக்கெட் போட்டிகளுக்கு புதிய விதிமுறைகளை கொண்டு வருவது விதிமுறைகளின் மாற்றங்களை ஏற்படுத்துவது போன்ற பணிகளை எம் கமிட்டி தான் செய்து வருகிறது எவ்வித சர்ச்சைகளும் இல்லாமல் நேர்மையான முறையில் கிரிக்கெட் விளையாடுவதை உறுதிப்படுத்துவதுதான் இந்த கமிட்டியின் முக்கிய பணியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் இருந்த ஏழு விதிமுறைகளை ஐசிசி திருத்தி அமைத்துள்ளது அந்த விதிமுறைகளை குறித்து இப்போது பார்த்துவிடலாம் அதற்கு முன்னதாக நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஓகே அந்த விதிமுறைகளை பற்றி பார்த்துவிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் விதிமுறை மண்கட் விதிமுறை நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் உள்ள பேட்ஸ்மேன் பந்து வீசுவதற்கு முன்பு கிரீஸை விட்டு வெளியேறினால் ரன் அவுட் ஆக்கலாம் அப்படி செய்யும் மண்கட் அவுட்டை ரன் அவுட் என்று அறிவிக்கப்படும் மாற்று வீரர் விதிமுறை மாற்று வீரராக களமிறக்கப்படுபவர் எந்த வீரருக்கு மாற்றாக களமிறங்குகிறாரோ அந்த வீரரின் அந்தஸ்தை அப்படியே பெறுவார் அந்த வீரரின் தடை சலுகைகள் நீக்கல்கள் அனைத்தையும் மாற்று வீரர் பெறுவார் இந்த விதிமுறை மிக மிக அரிதான நேரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படும் பேட்டர் கேட்ச் ஆனால் விதிமுறை முன்பெல்லாம் பேட்டர் கேட்ச் ஆகும் போது நான் ஸ்ட்ரைக்கரில் இருப்பவர் ரன் ஓடி பேட் செய்யும் இடத்திற்கு சென்று விட்டால் அவர்தான் பேட் பேட்டிங் செய்வார் இனி அப்படி நடக்க வாய்ப்பில்லை பேட்டர் கேட்சானால் புதிதாக களமிறங்குவோர் கட்டாயம் ஸ்ட்ரைக்கிற்கு சென்றாக வேண்டும் ஓவரின் கடைசி பந்தில் கேட்சானால் இந்த விதிமுறை பொருந்தாது டெட்பால் பால் விதிமுறை போட்டி நடைபெறும் போது சில நேரங்களில் விலங்குகள் மனிதர்கள் மைதான்கள் வந்து இடையூறு செய்வார்கள் அவ்வப்போது அப்போது வீசப்படும் பந்து டெட்பால் பால் என அறிவிக்கப்படும் ஒய்டு கிடையாது விதிமுறை நவீன கிரிக்கெட்டில் பேட்டர்கள் பவுலர்களை குழப்புவதற்காக அவ்வப்போது கிரீஸில் நடனமாடி அங்குமிங்கும் நகர்ந்து விளையாடுவார்கள் இதனால் பவுலர்கள் ஒய்டு வீசும் நிலை ஏற்படுகிறது இனி பவுலர்கள் பந்து வீசும்போது பேட்டர்கள் எந்த இடத்தில் நகர்ந்து நிற்கிறார்களோ அந்த இடத்தில் இருந்துதான் ஒய்டு கிரீஸ் கணக்கிடப்படும் இது பவுலர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பவுலர்களின் சொதப்பல் பந்துகள் விதிமுறை பவுலர்கள் சில நேரம் கைதவரி பந்துகளை தாறுமாறாக வீசுவது வழக்கம் அந்த லட்டு பந்துகளை பேட்ஸ்மேன்கள் அடித்தாலும் சில நேரங்களில் டெத் பால் என அறிவிக்கப்பட்டு பார்த்திருப்போம் இனி அப்படி கிடையாது பேட்ஸ்மேன் அந்த பந்தை துரத்தி கொண்டு போய் அடித்து வெளுக்கலாம் ரன்கள் வழங்கப்படும் ஆனால் பிச்சிற்குள் பேட்ஸ்மேன்களின் சில பாகங்களாவது இருந்தால் மட்டுமே ரன் வழங்கப்படும் அப்படி பிச்சை விட்டு நகர்ந்து போய் பேட்ஸ்மேன்கள் அடிக்கும்போது பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் அந்த பந்து டெத் பால் என அறிவிக்கப்படும் இது பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பீல்டிங் ஐந்து ரன்கள் விதிமுறை பந்து வீசும்போது பீல்டர்கள் நியாயமற்ற முறையில் நகர்ந்தால் முன்பு பால் என அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போதும் அது என்று தான் அறிவிக்கப்படுகிறது ஆனால் கூடுதலாக ஐந்து ரன்கள் வழங்கப்படுகிறது பந்தில் உமிழ்நீர் விதிமுறை பந்தில் உமிழ்நீரை தடவுவது ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தடை செய்யப்பட்டுள்ளது பந்தில் எச்சில் தடவுவதால் ஸ்விங் ஆகும் என்றுதான் கருதப்பட்டது ஆனால் இது குறித்து ஐசிசி ஆய்வு அப்படி ஒன்றும் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த விதிமுறைகள் அனைத்தும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இதேபோல் சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனலில் நீங்க பார்க்க விரும்பினால் நம்ம சேனலில் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலாட்டா வேலு பாய் பாய்